Hi friends, this is Ambika. Welcome to Sansquare. In this video, I am going to share a detox soup with you. So, if we have weight loss time, this soup is very easy to do weight loss. That is why dinner time is very good. Okay, the soup recipe is how to do this video. Okay, இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி நான் இதுக்கு ரெண்டு கேரட் ஒரு தக்காளி எடுத்துக்கங்க பூண்டு இந்த அளவுக்கு பெரிய பெரிய சைஸ் இருக்கதனால மூணு பல்லு பூண்டு எடுத்துக்க ஒருவேளை சின்னதா இருந்துச்சுனா நீங்க வந்து 5 ல இருந்து 6 பல்லு வரைக்கும் எடுத்துக்கலாம் சோ நான் இதுக்கு வந்து மூணு பல் பூண்டு எடுத்துக்கேன் இப்போ இந்த பூண்டு ஃபர்ஸ்ட் நான் தோல் உரிச்சுக்கிறேன் அடுத்ததா இந்த தக்காளியையும் கேரட்டையும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நானு. கே தக்காளி பொறுத்த வரைக்கும் weight loss க்கு ரொம்ப நல்லது. என்ன பாத்தீங்கன்னா நம்ம பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் அதிகமா பசிக்காம இருக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லது. இதுல அதிகமான அமௌண்ட்ல water and fiber இது ரெண்டுமே இருக்கிறதுனால weight loss க்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கு இது. சோ இதுதான் நம்ம இதல ஆட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இதோட நம்ம சேக்கிறது கேரட் சேர்த்திருக்கோம். சோ பூண்டு பத்தி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் என்னோட garlic milk recipeல. சோ அத பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. நைட் டைம் drink belly fat காக எப்படி குடிக்கணும் அப்படிங்கறத நான் அதல டீடைலா சொல்லிருப்பேன். நான் லிங்கோ கீழ கொடுக்கிறேன். சோ கேரட் பொறுத்த வரைக்கும் weight loss க்கு ரொம்ப நல்லது. இதுல வந்து கலோரிஸ் ரொம்ப குறைவா இருக்கு. இதுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. அது இல்லாம நம்ம ஒரு கேரட் எடுத்துட்டோம்னா அதுல மொத்தம் 50 கலோரிஸ் தான் இருக்கு. கலோரிஸும் கம்மி அதே சமயத்துல weight loss க்கு இது ரொம்ப நல்லது. சோ கேரட் அண்ட் டொமேட்டோ சேர்த்து நம்ம சூப் எடுத்துக்கிறோம். அதுலயும் பூண்டு சேர்த்துக்கோ. சோ இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சூப் ரெசிபி. அதுவும் பெட் டைம்ல குடிச்சோம்னா ரொம்ப நல்லது. சோ நீங்க நைட் டின்னரோட சேர்த்து இந்த சூப்பும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியா நீங்க weight loss பண்ணலாம். ஓகே இது எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதுக்கு தேவையான உப்பு இதுலயே நான் சேர்த்துக்கிறேன் தென் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் இது கூட இதோட கொஞ்சமா வந்துட்டு நான் சீரகம் கொஞ்சமா மிளகு சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே வந்துட்டு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா நல்லா நம்ம வேக வைக்க போறோம் சோ இதை நான் இந்த மாதிரி ஸ்டவ் பத்தி வச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் இது நல்லா உங்களுக்கு 8 டு 10 மினிட்ஸ் நல்லா குக்க ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ஓகே இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க பாத்தீங்களா இது எல்லாம் நல்லா குக்க ஆயிடுச்சு இது நம்ம தண்ணி தனியா நான் இது தனியா எடுத்துக்கிறேன் நான் ஏனா இந்த தண்ணியை தான் நம்ம சூப் செய்ய யூஸ் பண்ண போறோம் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஓகே இந்த மாதிரி இது நல்லா நைஸா இருக்கணும்ங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா திரும்ப நான் ஸ்டவ் பத்தி வச்சு ஒரு pan வச்சுக்கிறேன் அதுல கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியையும் இதுலயே நான் ஊத்திக்கிறேன் சோ இந்த அளவுக்கு இது திக்கா இருக்கு தேவைப்பட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி வாட்டர் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்லா இப்போ வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும் உங்களுக்கு ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா இதை குக் பண்ணிட்டோம் 2 மினிட்ஸ் கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க தேவைப்பட்டால் நெக்ஸ்ட் இதோட நான் கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட டொமேட்டோ சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது கொஞ்சம் கொதி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் இதுக்கு நம்ம எந்த வித கார்ன்ஃப்ளோர் மாவோ அதெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை இது நேச்சுரலாகவே திக்காக இருக்கும் நமக்கு அதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு நாள் குடிச்சு பாருங்கள் தினமும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க இது என்கிட்ட ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க மணிமேகலைன்றவங்க ஸோ அவங்களுக்காக இந்த சூப் ரெசிபி நான் டெடிகேட் பண்ணுறேன் இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் ஓகே இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன்னா கொத்தமல்லி தழையும் பன்னீரும் சேர்த்துக்கிறேன் நான் பன்னீர் வந்துட்டு ஆப்ஷனல் தான் இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம நைட்டில் கொஞ்சமாக பன்னீர் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இதை சூப்போடு சேர்த்து ஸோ இந்த பன்னீர் நான் ஒரு 4 பன்னீர் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்து அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டெட்டாக்ஸ் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க இதை நீங்கள் நைட்டில் குடிச்சிட்டு லைட் டின்னர் எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா பிரெட் 2 பீஸ் டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சூப் எடுத்துக்கோங்க ஸோ நைட் டின்னருக்கு இதை மட்டும் நீங்கள்னாலே போதும் ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கிட்டிங்கனாலே மெயினாக டயட் இருக்கிறவங்க இந்த சூப் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் 10 நாளில் 5 kg கூட குறைக்க முடியும் இது நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு ப்ராப்பர் டயட் இருந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக weight loss பண்ணலாம்
இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். மறக்காமல் உங்களோட டயட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.